İrem'e geldin. அந்த செங்கல் திருடனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது சகோதர சகோதரி. அந்த செங்கல் திருடன் எய்ம்ஸ் மதுரைக்கு கட்டலான் கொடுத்த செங்கலை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கார். ஆனா இந்த செங்கல் அது இல்லை. இந்த செங்கல் அது, இந்த செங்கல் அது. இந்த செங்கல் என்னவென்றால், மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் 2016 2021 வரை மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய செங்கல் என்னன்னா, 11 மருத்துவ கல்லூரிக்கு இதே போல 100,000 செங்கலை கொடுத்து கட்டி இருக்கின்றோம். 11 மருத்துவ கல்லூரி இந்தியாவில எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல 11 மருத்துவ கல்லூரிக்கு இந்த செங்கல் வந்திருக்கிறது. 100,000 மேற்பட்ட செங்கல். அது பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது. அவரெல்லாம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை பார்த்துருந்தா தானே புக்கை திறந்து படிக்கிறத பத்தி தெரியும். 3rd தலைமுறையில ஒரு சில செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவருக்கு கல்வியை பத்தி என்ன தெரியும்? இன்னைக்கு 11 மருத்துவ கல்லூரியில 1800 மருத்துவ சீட்டுல உங்களை போன்ற, என்னை போன்ற, அண்ணன் தென்னரசு அவர்களை போன்ற சாதாரண குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஏழை மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த செங்கல் தான் காரணம். இந்த செங்கல் தான் காரணம். 5 ஆண்டுகள்ல 11 மருத்துவ கல்லூரி தமிழகத்திற்கே வந்திருக்கு. அதே போல இந்த செங்கல் நான் சும்மா விட போறதில்லை. இந்த செங்கலை பார்சல் பண்ணி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அனுப்ப போறேன். எதுக்குன்னு கேளுங்க. 2009 திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். தருமபுரியில நாங்கள் ஆட்சிக்கு வந்த சிப்காட்டை அமைப்போம் என்று 2009 கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தருமபுரி சிப்காட்டுக்கு இன்னும் ஒரு செங்கலை காணாம். அதனால் இந்த செங்கல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, செங்கல் திருடன் அவர்களுக்கு இந்த செங்கல் அனுப்பி வைக்கப்பட்டு நாம் கட்டி இருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த மக்கள் சாதனைகள்ல இந்த செங்கல் போயிருக்கு. நாம கட்டி கொடுத்திருக்கக்கூடிய ரோட்டில் இந்த செங்கல் போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் இந்த செங்கல் போயிருக்கு. நம்ம கட்டி கொடுத்திருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு இந்த செங்கல் போயிருக்கு. 2016 வரை மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலத்திலே அதிமுகவும் இருக்கும் பொழுது ஒற்றுமையாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு சாட்சியாக இந்த செங்கல். அதனால் இந்த செங்கல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு தருமபுரி சிப்காட்ல 2009 நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி சிப்காட்டை கட்டி கொடுங்க என்று இந்த செங்கல் செல்லும். சகோதர சகோதரிகளே.